வணக்கம். இது நிஜக்கண். உக்ரைன் ரஷ்யா போர்க்களத்தில் சிக்கியுள்ள இலங்கையர்கள் காப்பாற்றுமாறு கண்ணீர் விட்டு கதறும் வீரர். ஐநா அலுவலகத்திலிருந்து பாதுகாப்பு அமைச்சுக்கு பறந்த கடிதங்கள். இவைகள் தொடர்பில் தான் இன்றைய நிஜக்கண் நிகழ்ச்சியில் பார்க்கப் போகின்றோம். ரஷ்யா உக்ரைனுக்கு இடையில் இடைவிடாது போர் தொடர்ந்து வருகின்றது. குளிர்காலம் முடிந்ததும் போர் நிறுத்தங்கள் ஏற்படும் என எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் இரு நாடுகளுக்கு இடையிலான போரானது மேலும் உக்கிரகட்டத்தை நோக்கியே நகர்ந்து வருகின்றது. ஜனாதிபதி தேர்தலில் அரசியல் மேடைகளில் உரையாற்றியிருந்த ஜனாதிபதி புட்டின் அணுவாயுத போர் தொடர்பிலான சில அறிவிப்புகளை கூட அன்றைய காலத்தில் வெளியிட்டிருக்கின்றார். இந்த பின்புலத்தில் ரஷ்ய ராணுவத்தில் வறுமையான நாடுகளில் உள்ளவர்கள் அதிகளவான சம்பளங்களுக்காக சேர்ந்து வருகின்றனர். இலங்கையிலிருந்து பலர் ரஷ்ய படையில் இணைந்து உக்ரைனுக்கு எதிரான போரில் ஈடுபட்டும் வருகின்றனர். இவர்கள் நேரடியாக ரஷ்யா செல்வதில்லை என்று குறிப்பிடலாம். குறிப்பாக அரபு நாடுகளுக்கு சென்று அங்கிருந்து ரஷ்யா செல்கின்றனர். இதனை கட்டுப்படுத்தும் நோக்கில் அரசாங்கம் பல அறிவிப்புகளை விடுத்துள்ள போதிலும் தொடர்ச்சியாக இலங்கையில் அதிக சம்பளத்தை ஆசை காட்டி போர்க்களத்திற்கு அழைத்து செல்லப்படுகின்றனர். ரஷ்ய ராணுவத்தில் இணைந்து உக்ரைனுக்கு எதிரான போரில் ஈடுபட்ட இலங்கையரான ஹெப்டன் ரெனிஸ்கேவகே கொல்லப்பட்டுள்ளதாக வெளியிட்டிருந்த செய்தி இலங்கையில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருந்தது குறிப்பிடத்தக்கது. அத்துடன் அவருடன் முன்னாள் ராணுவ சிப்பாய்கள் இருவர் அவருடன் உயிரிழந்துள்ளதாக கூட செய்திகள் வெளியாகியிருந்தன. குறித்த நபர் இலங்கை இராணுவத்திலிருந்து விலகி ரஷ்ய இராணுவத்தில் சேர்ந்துள்ளதுடன் இராணுவ அனுபவம் உள்ளவராக இருந்ததாகவும் தகவல்கள் வெளியாகியிருந்தன. ஆட்கடத்தல்களுக்கு உள்ளாகும் இலங்கையர்கள் தொடர்பிலான அரசாங்கத்தின் விழிப்புணர்வு நடவடிக்கைகள் அதிகமாக அவசியம் என ஓய்வு பெற்ற இராணுவ அதிகாரிகள் கூட தெரிவித்திருந்தனர். மேலும் உக்ரைனுக்கு எதிரான ரஷ்யாவின் இராணுவ நடவடிக்கைகளில் இலங்கையின் முன்னாள் இராணுவ வீரர்கள் சிலரும் இணைந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ள நிலையில் மாஸ்கோவில் உள்ள இலங்கை தூதுவரான பேராசிரியர் ஜெனிதா லியனக்கி ரஷ்ய இராணுவத்திடம் அவர்கள் பற்றிய விவரங்கள் ஏதேனும் இருக்கின்றதா என்று கேட்டிருக்கின்றார். இது தொடர்பான ஊடக அறிக்கை தொடர்பில் எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளித்த போது அவர் இந்த விடயத்தை கூட தெரிவித்திருந்தார். அதாவது பாதுகாப்பு அமைச்சின் ஊடக பணிப்பாளர் கேர்னல் நளின் கேரத்திடம் இதுகுறித்து கருத்து கேட்டபோது சில முன்னாள் இராணுவ வீரர்கள் ரஷ்ய இராணுவத்தில் சட்டத்திற்கு புறம்பாக இணைந்திருக்கலாம், இதுபோன்று சட்டவிரோத செயல்களில் ஈடுபடுவதில் உள்ள பாதிப்புகள் குறித்து படையினருக்கு விளக்கமளிக்க அமைச்சர் நடவடிக்கை எடுத்துள்ளதாக கூறியிருந்தார். மேலும் அவர் கருத்து தெரிவிக்கின்ற போது ஏதாவது சலுகைகளின் மூலமாக அவர்கள் ஈர்க்கப்பட்டிருக்கலாம், அவர்களில் யாராவது யுத்தத்தின் போது இறந்து போனால் யார் அவர்களின் உயிருக்கு உத்தரவாதம் என்று கேள்வி எழுப்பியிருந்தார். அது மட்டுமன்றி இதற்கு முன்னரும் இலங்கை உட்பட வெளிநாட்டு பிரஜைகள் அடிக்கடி சுற்றுலா விசாவில் ரஷ்யா சென்று அங்குள்ள ரஷ்ய இராணுவத்தில் இணைவதாக இலங்கை தூதுவரான பேராசிரியர் ஜெனிதா லியனக்கே சுட்டிக்காட்டியுள்ளார். அண்மையில் கிடைத்த தகவலின் அடிப்படையில் ரஷ்ய இராணுவத்தில் பணியாற்றிய பல இலங்கையர்கள் உயிரிழந்துள்ளார்கள் என்ற செய்தியும் வெளியாகியிருக்கின்றன. இருப்பினும் அவர்கள் குறித்த போதிய தகவல்கள் இல்லாத காரணத்தினால் தூதரகத்தினால் இந்த அறிக்கைகளை உறுதிப்படுத்தவோ அல்லது இராணுவ சேவையில் ஈடுபட்டுள்ள இலங்கையர்களுடைய நிலைமைகளை அறியவோ முடியவில்லை. இவ்வாறு இருக்கும் போது தற்போது முன்னாள் இலங்கை இராணுவ வீரர்கள் ரஷ்ய இராணுவத்துடன் இணைந்துள்ளார்கள் என்ற தகவல்கள் கிடைக்கப்பெற்றிருக்கின்றன. இதேவேளையில் இது தொடர்பிலான மேலதிக விசாரணைகள் தொடர்ந்தும் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் இந்த விடயம் தொடர்பில் மேலும் பலர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் டிரானலஸ் தெரிவித்ததான செய்தியும் வெளியாகியிருந்தன. அதாவது அதிகரித்து வரும் இலங்கை போராளிகள் குறிப்பாக முன்னாள் இராணுவத்தினர் சுரண்டப்பட்டு ரஷ்ய மற்றும் உக்ரைனிய இராணுவத்தில் பணிக்கமர்த்தப்படுவது குறித்து அண்மை காலமாகவே பேசப்பட்டு வருகின்ற விடயமாக இருக்கின்றது. இந்த நிலையில் சட்ட அமலாக்க அதிகாரிகள் இத்தகைய மோசடிகளில் ஈடுபடுவோர் மீது கடும் நடவடிக்கை எடுத்து வருவதாக அமைச்சர் டிரானலஸ் தெரிவித்திருக்கின்றார். அத்துடன் ரஷ்யா மற்றும் உக்ரைன் ராணுவத்தில் இணைந்துள்ள இலங்கையர்கள் போரில் மரணிக்க நேரிட்டதாகவும் அண்மையில் அவ்வாறு மரணித்தவர்களுடைய உடல்களை அடையாளப்படுத்துவதில் சிரமம் எதிர்கொண்டுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். தற்போதைய நிலவரப்படி 60க்கும் மேற்பட்ட இலங்கையர்கள் உக்ரைனில் வெவ்வேறு தளங்களில் பணிபுரிவதாகவும் 100க்கும் மேற்பட்டோர் ரஷ்யாவில் பணிபுரிவதாகவும் தெரிய வருகின்றது. மேலும் உள்ளூர் முகவர்களினால் ஏமாற்றப்பட்டு உக்ரைன் ரஷ்யா போர்க்களத்தில் தள்ளப்பட்டுவதாக ரஷ்ய படையின் கூலிப்படையாக செயற்பட்ட இலங்கை இராணுவத்தின் ஓய்வு பெற்ற வீரர் ஒருவர் தற்போது
அப்போது தெரிவித்திருக்கின்றார். இந்த நிலையில் உள்ளூர் முகவர்களுடைய போலி வாக்குறுதிகளை ஏமாற வேண்டாம் எனவும் அவர் வலியுறுத்தி வந்தார். உக்ரைனுக்கு எதிரான போரில் ரஷ்ய படையில் கூலிப்படையாக செயற்பட்ட தன்னுடைய கசப்பான அனுபவங்களை கொழும்பு ஊடகம் ஒன்றில் அவர் வெளிப்படுத்தியுள்ளார். இந்த நிலையில் தம்மை எப்படியாவது மீட்டு தாயகம் திரும்ப வழி செய்யுமாறும் இலங்கையைச் சேர்ந்த வீரரொருவர் கண்ணீர் விட்டு கதறியழுகின்ற காட்சி வெளியாகியிருக்கின்றது. கடந்த 2 மாதங்களுக்கு முன்னர் தன்னுடைய மனைவி உயிரிழந்துவிட்டதாகவும் பிள்ளையை பாடசாலைக்கு கூட அனுப்ப முடியவில்லை எனவும் அவர் உருக்கத்துடன் தெரிவித்திருக்கின்றார். ரஷ்ய ராணுவத்தில் கூடிய சம்பளம் மற்றும் சிறந்த வேலைவாய்ப்பு என்று போலியான வாக்குறுதிகளினால் ரஷ்யாவிற்கு அழைத்து வரப்படுகின்றார்கள். ராணுவத்தில் பணியாற்றப் போவதாக கூறப்பட்டாலும் வாக்னர் கூலிப்படையின் முன் வரிசையில் பணியாற்ற சென்றதுதான் நடந்தது என்று தெரிவித்திருக்கின்றார். அதிக சம்பளம், ரஷ்யாவில் காணி மற்றும் குடியுரிமை பெற்றுத்தருவதாக உள்ளூர் முகவர்கள் கூறினார்கள். எனினும் அந்த வாக்குறுதிகள் எதுவும் நிறைவேற்றப்படவில்லை. பல மாதங்களாக சம்பளம் கூட வழங்கப்படவில்லை. ஆகையினால் முகவர்களுடைய போலி வாக்குறுதிகளை நம்பி உக்ரைன் ரஷ்ய போர்க்களத்திற்கு வர வேண்டாம் எனவும் அவர் வலியுறுத்தியிருக்கின்றார். எவ்வாறாயினும் இலங்கையில் ஓய்வு பெற்ற ராணுவ வீரர்களை ஏமாற்றிய இந்த மோசடியில் இலங்கை ராணுவத்தின் ஓய்வு பெற்ற மேயர் ஒருவர் உட்பட பலர் மீது குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. இதேவேளையில் உக்ரைன் ரஷ்ய போரில் பங்கெடுத்த பல இலங்கையர்கள் தற்போது உயிருடன் இல்லை எனவும் நாடாளுமன்ற உறுப்பினர் காமினி வெலேபொடு தெரிவித்திருக்கின்றார். குறிப்பாக ஊடகங்களுக்கு அவர் இந்த மாதம் 2 தேதி கருத்து தெரிவித்திருந்த போது இந்த விடயத்தினை அவர் வெளிப்படுத்தியிருக்கின்றார். போர்க்களத்தில் கூலிப்படையாக செயற்பட்ட 40 இலங்கையர்கள் உயிரிழந்துள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியிருந்தார். ராணுவம் மற்றும் போலீஸ் என்பவற்றிலிருந்து ஓய்வு பெற்றுக் கொண்டவர்கள் இவ்வாறு ரஷ்ய உக்ரைன் போரில் இணைந்துள்ளதாக கூட அவர் தெரிவித்திருந்தார். இதேவேளை ரஷ்ய படையில் ஆட்சேர்ப்பு செய்யப்பட்டதாக கூறப்படும் இலங்கையர்களுடைய குடும்பங்களிலிருந்து பெறப்பட்டுள்ள ஏராளமான கடிதங்களை ஐநா பதிவிட ஒருங்கிணைப்பாளர் அலுவலகம் இலங்கையின் வெளிவிவகார அமைச்சுக்கு அனுப்பியுள்ளது. அத்துடன் அந்த குடும்பங்களின் உறுப்பினர்கள் வாக்குமூலம் வழங்குவதற்கு குற்றப்புலனாய்வு பிரிவுக்கு செல்லவும் திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உக்ரைன் ரஷ்யா போர்க்களத்தில் இலங்கை ராணுவத்தின் முன்னாள் வீரர்கள் கூலிப்படைகளாக செயல்பட்டு வருவதாக தகவல் வெளியாகியிருக்கின்றன. அத்துடன் போரில் பல இலங்கையர்கள் கொல்லப்பட்டுள்ளதாகவும் சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டு வருகின்றன. குறிப்பாக ஓய்வு பெற்ற அதிகாரிகளை ரஷ்ய உக்ரைன் போரில் பணியாற்றுவதற்காக ஆட்கடத்தல் குழு ஒன்று ஆட்சேர்ப்பு செய்வதாக கிடைத்த தகவல் தொடர்பில் போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாக விஜயதாச ராஜபக்சே April 24 பாராளுமன்றத்தில் தெரிவித்திருந்த மையம் குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக இந்த விடயம் தொடர்பில் வெளிவிவகார அமைச்சு ஆராய்ந்து வருவதாகவும் குறிப்பிட்டிருக்கின்றார். மேலும் தயாசிரி ஜெயசேகர் எம்பி எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போது இதனை அவர் தெரிவித்திருக்கின்றார். ரஷ்ய போரில் நம்முடைய வீரர்கள் பயன்படுத்தப்படுகின்றார்கள். குசாந்த குணசிங்க என்ற நபர், இன்னும் சிலர் ரஷ்ய யுத்த களத்தில் யுத்த தாங்கிகளுக்குள் இருந்துள்ளார்கள். தாங்கி வெடித்து 2 உயிரிழந்திருக்கின்றனர். இந்தியாவில் உள்ள வழக்கறிஞர் ஒருவர் இந்த கடத்தலை செய்து வருகின்றார். ஒருவரிடமிருந்து 18 லட்சத்தை வாங்கிக் கொண்டு இவர்கள் ரஷ்ய மற்றும் உக்ரைனிய படைகளுடன் இணைந்திருக்கின்றனர். இலங்கை வீரர்கள் இருதரப்பினராக பிரிந்து தற்போது போரிட்டு வருகின்றனர். இது முற்றிலும் சட்டவிரோதமானது. வருமானம் இல்லாததினால் நம்முடைய ராணுவத்தில் உள்ளவர்கள் வெளியேறி வருகின்றனர் என்றும் கூறியிருக்கின்றார். மேலும் இலங்கையைச் சேர்ந்தவர்கள் ஆயுதமேந்தி மோதலில் ஈடுபட்டு வருவதாக February 1 சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றன. உக்ரைன் மட்டுமல்லாது இருதரப்பிலும் இலங்கையர்கள் செயல்பட்டு வருவதாக தெரிய வருகின்றது. இது தொடர்பாக சர்வதேச ஊடகம் ஒன்று அறிக்கை ஒன்றை கூட சமர்ப்பித்திருந்தது. இதன் அடிப்படையில் உக்ரைனில் ரஷ்யாவிற்காக போரிட்டதில் குறைந்தது 2 இலங்கையர்களும் உக்ரைன் தரப்பில் 3 இதுவரை கொல்லப்பட்டுள்ளதாக February வந்த தரவுகளின் அடிப்படையில் தெரிவித்திருந்தனர். இதன் அடிப்படையில் கடந்த ஆண்டு ரஷ்யாவின் படையெடுப்பிற்கு எதிராக உக்ரைனுக்காக போராடிய 3 இலங்கையர்களுடன் இந்த 2 இறப்புகளும் சேர்ந்துள்ளன என அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. 100 இலங்கையர்கள் இப்போது உக்ரைனில் ரஷ்ய ராணுவத்தில் பணியாற்றி வருகின்றனர். குறித்த இலங்கையர்கள் ரஷ்யாவில் மாதாந்தம் $3,000 சம்பளம் மற்றும் ரஷ்ய குடியுரிமையை எதிர்பார்த்து ஆயுதமேந்தி போராடுவதாகவும் குறிப்பிடப்படுகின்றது. எனினும் தற்போது வந்த அந்த
ராணுவ வீரருடைய குரல் பதிவின் அடிப்படையில் அவர்களுக்கு கொடுக்கப்படுவதாக கூறப்படுகின்ற சம்பளம் கூட கொடுக்கப்படுவதில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் பெரும்பாலான ஓய்வு பெற்ற இலங்கை படையினர் ரஷ்ய ராணுவத்தில் சேர தீவிரமாக முயற்சித்து வருவதாகவும் இலங்கையில் உள்நாட்டில் கடுமையான வறுமையின் மத்தியில் மொஸ்கோவின் பணத்திற்கு ஈடாக உக்ரேனிய படைகளின் கைகளில் மரணத்தை பணையம் வைக்க தயாராக இருப்பதாகவும் சர்வதேச ஊடகம் மேலும் தெரிவித்திருக்கின்றது. டிசம்பரில் சிறப்பு போராளிகள் பிரிவுக்கு தலைமை தாங்கிய ஹெப்டன் ரெனிஸ் கேவகி மற்றும் எம் எம் பிரியந்த் மற்றும் ரொட்னி ஜேசிங்க ஆகிய இரு இலங்கையர்களும் ரஷ்ய படைகளுக்கு எதிராக போரிட்டு கொல்லப்பட்டிருந்தனர். டிசம்பர் 15 அன்று பல உக்ரைனிய வீரர்களுடன் கீவ் நகருக்கு கிழக்கே 400 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள மிலினோவ் என்ற இடத்தில் கேவகி புதைக்கப்பட்டிருக்கின்றார். ஆனால் மற்ற இரண்டு இலங்கையர்களுடைய உடல்கள் மீட்கப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. உக்ரைனின் பிராந்திய பாதுகாப்பிற்கான சர்வதேச படையடியில் பணியாற்றிய சுமார் 20 இலங்கையர்கள் கேவகேவின் மரணத்திற்கு பிறகு அந்த பகுதியை விட்டு வெளியேறியிருக்கின்றனர். 25 வயதான லகிரு ஹத்ருசிங்க காயமடைந்த ரனிஸ் கேவகேவை பல கிலோமீட்டர் தாண்டி பாதுகாப்பிற்காக அழைத்து சென்றிருக்கின்றனர். ஆனாலும் அவர் துரதிருஷ்டவசமாக உயிரிழந்திருந்தார். உக்ரைனுக்காக போராடுவதற்காக இலங்கை ராணுவத்திலிருந்து வெளியேறிய ஹத்ருசிங்க ரஷ்யாவுடனான போரில் உக்ரைன் பக்கம் இன்னும் இணைந்திருக்கும் ஒரே ஒரு இலங்கையர் என நம்பப்படுகின்றது. குறிப்பாக போலியான வாக்குறுதிகள் மூலம் ரஷ்யாவிற்கு அழைத்து செல்லப்பட்டதாகவும் முறையாக ஊதியம் வழங்கப்படவில்லை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் விரைவில் தம்மை மீட்டெடுக்குமாறு போர்க்களத்தில் உள்ள இலங்கையர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்த ஆட்கடத்தல் சம்பவம் தொடர்பில் கடந்த மாதம் குற்றப்புலனாய்வு பிரிவின் மனித கடத்தல் குற்றப்பிரிவு இது தொடர்பாக ஓய்வு பெற்ற மேயர் மற்றும் வேலைவாய்ப்பு முகவர் ஒருவரை கைது செய்திருந்தது. எவ்வாறாயினும் இந்த மோசடியின் பின்னணியில் பெண்கள் உள்ளிட்ட பலர் இருப்பதாக கூட பாதிக்கப்பட்டவர்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் குறிப்பிடுகின்றனர். இந்த மோசடிக்கு பலியாகிய இலங்கையர்களில் பெரும்பான்மையானவர்கள் முன்னாள் இராணுவத்தினர் என்பது குறிப்பிடத்தக்கது. இவ்வாறான நிலையில் இதற்கு எதிராக அரசாங்கம் எவ்வாறான நடவடிக்கைகளை மேற்கொள்ளப் போகின்றது என்பது தொடர்பில் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். நன்றி.